अर्थम् जल्पतिमर्कटस्य जगणौ कप्याः सवाचो वाचो गुरौ श्रीरामावरजस्य बाष्पृषतोः ह्यव्यम् जनम् कुर्वतः ऊर्वोरुष्टतरानिपेतुरतत्

ஸ்ரீரங்கத்தில் தனக்கு பிறகு இந்த சித்தாந்தத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று ஆலவந்தார் உள்ளத்துக்குள்ளே சோகத்துடன் பலவிதமான எண்ணங்களுக்கு ஆட்பட்டு இருந்த சமயத்தில் அவருக்கு மிக பெரும் ஆஷ்வாசத்தை அளிக்கக்கூடியதாக தொண்டை மண்டலத்திலிருந்து சில யாத்ரீக ஸ்ரீவைஷ்டவர்கள் ஆங்காங்கு திவிரேசங்கள் தோறும் பெருமானை சேவித்து கொண்டு திருவரங்கத்திற்கு வந்து ரங்கநாதனையும் திருவடி தொழுது பின்னர் ஆலவந்தாரை சேவித்த பொழுது இடையாழ்வாராம் சுவாமி ராமானுஜருடைய பெருமைகளையெல்லாம் விண்ணப்பித்தார்கள் ஹிரங்க ஸ்பஷ்ருஹோ ஹிரங்ககேஷா சர்வ ஏவ சுவர்ணஹா தத்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்று எம்பெருமானுடைய திரு கண்களை விவரிக்கக்கூடிய அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு அடாது பொருள் உரைத்த அரவப்பிரகாஷரின் கொடுஞ்செயலினாலே வருத்தமுற்ற இளையாழ்வாளுடைய கண்ணீர் துளிகள் பட்டு தெரித்ததினாலே அரவப்பிரகாஷருடைய தொடை துளைக்கப்பட்டதை வர்ணித்தார்கள் தொடையில் அமிதம் விழுந்ததை போல யாரவ பிரகாஷர் துடித்தரை சொன்னார்கள் சத்யசா கப்யாசம் புண்டரீகமேவ் அக்ஷினி என்னும் அந்த அத்தமானதொரு வாக்கியத்திற்கு புடை பறந்து மெளிர்ந்து நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்பதாக நீர் நிறைந்த குளத்தில் கதிரவன் கிரணங்கள் பட்டு மலர்ந்திருக்கக்கூடிய அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வெல்லக்கூடிய வைபவத்தை பெற்ற தெருக்கண்கள் என்று அந்த கண்களின் பெருமையை சுவாமி இளையாழ்வார் வர்ணித்த அழகை இவர்கள் விவரிக்க 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 ஆழவந்தாருடைய தெருக்கண்கள் அகன்று அலர்ந்தன ஆளவந்தாருடைய திருக்கண்கள் மலர்ந்தன எம்பருமானுடைய திருக்கண்கள் எப்படி மலர்ந்தது என்று இளையாழ்வார் வர்ணித்ததை தற்பொழுது இந்த ஸ்ரீவைஷ்டவர்கள் யாத்ரிகர்கள் ஆலவந்தாருக்கு எடுத்து எம்பக்கூடிய காலத்தில் அதை கேட்டு கேட்டு ஆளவந்தாருடைய திருமுக மண்டலம் மலர்ந்தது அவருடைய திருக்கண்கள் மலர்ந்தது ஆஹா இப்படியும் ஒருவன் நமக்கு கிடைத்திருக்கிறானே எதை போன்று தெரியுமா தண்ணீரில் தாமரை பூத்தால் அது விசேஷமானது ஆனால் நெருப்பின் நடுவே தாமரை பூத்தது என்றால் அது எவ்வளவு உரியது யோசித்து பாருங்கள் இதை அளவந்தார் நினைக்கின்றார் எப்படி அசந்தி சம்பவந்தீ ஹசந்திக்யா அத்தையீ வசந்தோ எதி சம்பவந்தி தீ தத் சரச உலகத்தில் ஆங்காங்கு கள்ளிச் குறைவே இல்லை விஷ செடிகளுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் நாம் கஷ்டப்பட்டு உழுது விதைத்து பயிரிட்டு அந்த விதை நன்கு காப்பாற்றி அதன் பின்னர் அந்த பயிரானது அறுவடைக்கு வரக்கூடிய காலவிசேஷத்தில் ஆடுகள் மாடுகள் மட்டுமல்லதான மிருகங்களினாலே பட்சிகளினாலே எலிகள் முதலியவற்றினாலே அவற்றிற்கு எந்தவிதமான தீங்கும் நேராமல் காப்பாற்றுவதற்கு அவ்வளவு முயற்சி செய்கிறோம் அப்படியும் நம்மால் காப்பாற்ற முடியவில்லை ஆனால் விஷச்செடிகள் எந்த முயற்சியும் இல்லாமல் தானாக வளர்கின்றனவே யாராவது விஷச்செடிகளை பயிர் வைப்பார்களா அதற்கு தண்ணீர் வார்ப்பார்களா அவ்வப்பொழுது களை அதை வளர்ப்பார்களா இல்லையே ஆங்காங்கு தானாக முளைக்கின்றன அதேபோன்று குளத்தில் பல விதமான செடிகள் உண்டாகலாம் பலவிதமான கொடிகள் உண்டாகலாம் ஆனால் தாமரை உண்டானால்தானே அந்த குளத்திற்கே பெருமை குளத்திற்கே ஒரு சோபை உண்டாகிறது ஒரு அழகு உண்டாகிறது இந்த சம்சாரம் இந்த சம்சாரம் என்பது நாம் தற்பொழுது வாழக்கூடிய உலகத்திற்கு சம்சாரம் என்பது பெயர் இந்த சம்சாரத்தில் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகம் இழுக்கின்றன அது தவிர அவைகளில்தான் நம்முடைய மனதும் வெகு சுலபமாக ஈடுபடுகின்றது எவ்வளவு நேரம் இது போன்ற நல்ல விஷயங்களை பார்க்க போகிறோம் எவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளப் போகிறோம் அவ்வப்பொழுது காலத்தை பார்த்து கொண்டுதான் இதை பார்க்க போகிறோம் அடுத்தது இது முடிந்தவுடன் நம்முடையதான தினசரி என்பது தொடங்கிவிடுகிறது இயந்திரத்தனமானது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனோநிலைக்கு ஆட்பட்டு நாம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறோமே ஆழ்வார்கள் பேசுவார்கள் முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணா அண்ணா நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன் என்று எம்பெருமானே உன்னை வணங்குவதற்காக நீ அளித்த இந்த தேகத்தை கொண்டு நான் எனக்கு தேவையற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று வர்ணிப்பார்கள் எவ்வளவு சிறந்த உண்மை இது தெரியுமா அந்த ஒரு நிலையில்தான் ஒரு குளத்தில் நமக்கு தேவையில்லாத பல செடிகள் கொடிகள் முளைத்திருந்தால் கூட தாமரை பூத்தது என்றால் தான் குளத்திற்கும் பெருமை அதுபோன்று நம்மிடையே ஒரு சாத்விகன் பிறந்தால் சாத்திகன் வளர்ந்தால் நம் குளத்திற்கும் பெருமை எவ்விதம் ஒரு புஷ்பத்தினால் தாமரை புஷ்பத்தினாலே குளம் விளங்குகிறதோ அதுபோன்று தான் இங்கே ஒரு நல்ல புருஷனாலே நம்முடைய குலம் விளங்குகின்றது அந்த குலத்தையும் குலத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தை வசந்தோ எதி சம்பவந்தீ எதி சந்தா சம்பவந்தி தத்த ஈவ லாப நெருப்பின் நடுவே பூத்த தாமரையைப் போன்று யாதவ பிரகாஷர் முதலான அந்த கொடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் நடுவில் இளையாழ்வார் என்னும் ஒரு மகான் ஒருவர் பிறந்திருக்கிறாரே தன் மேதாவிலாசத்தினாலே உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களையெல்லாம் எடுத்து எம்பும் திறன் இருக்கின்றாரே எப்படி தன்னுடைய இளைய வழியதில் ஆக்கியாழ்வானை வித்வஜன கோலாகலனை தான் வென்றோமோ தான் இப்பொழுது யானவ பிரகாஷரிடத்தில் ராமானுஷர் வெற்றி கொண்டு விளங்குகிறார் என்பதனை ஆளவந்தார் உணர்ந்தார் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசித்த முதலான வேத வாக்கியங்களுக்கும் தத்துவமசி ஸ்வேதகேதோ முதலான வாக்கியங்களுக்கும் இளையாழ்வார் சொன்ன பொருள் எல்லாவற்றையும் அங்கே யாத்திரையாக வந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆழவந்தாரிடத்தில் சொல்லுகிறார்கள் சொல்லச் சொல்ல ஆளவந்தாருடைய திருமுக மண்டலமும் அவருடைய திருக்கண்களும் மலர்ந்தன அவருக்குள்ளே பேராவல் எழுந்தது அந்த பிள்ளையைத்தான் பார்க்க வேண்டும் என்று லட்சணமாக நல்ல சம்பிரதாய சீருடன் மற்றவர்கள் போற்றும் குணப்பண்புகளுடன் அதைவிட குறிப்பாக கற்கும் ஆவலுடன் ஒருவர் இருந்தால் யாருக்குத்தான் அவர் மீது பிரியம் உண்டாகாது மணக்கால் நம்பி தன்னிடத்தில் அளித்த செல்வத்தை தான் தலைமை பொறுப்பை ஏற்றி இப்பொழுது பரிபாலனம் செய்து வருகிறோம் இதற்கு அடுத்தது இந்த அரசுரிமையை மற்றொருத்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் எப்படி ராச்சத்தை ஒப்படைப்பதோ அதுபோன்று தானே சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் இதை மனோரசித்த அளவந்தார் இனி தான் காஞ்சிபுரம் செல்வது என்பதாக தீர்மானித்தார் ஆம் இந்த பயணம் காஞ்சியின் பாக்யம் இந்த பயணம் தொடங்குகின்றது அது முதற்கொண்டு முடிவற்றதான இந்த பயணத்தில் சம்பிரதாயம் இன்றளவும் பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அளவந்தார் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனிடத்தில் விடை கொண்டார் ரங்கநாதனுக்கு தெரியாதா என்ன நடக்கப் போகிறது என்பதை அவனறியாதவனா நடத்துபவனே அவன்தானே இவன் இந்த தானே கோவிலில் கண் வளரும் இந்த தானே பெருமாள் கோவிலில் வரதராஜனாக சேவை சாதிக்கின்றான் தன்னுடைய மற்றொரு நிலைதானே அங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ரங்கநாதனுக்கு அது தெரியாதா ஆளவந்தாருக்கு அரங்கன் விடை கொடுக்கின்றான் அரங்கன் கொடுத்த விடை இந்த சம்பிரதாயத்தின் எத்தனையோ கேள்விகளுக்கெல்லாம் விடையாக வருகின்றது விடையளித்தல் என்றால் சென்று வாருங்கள் என்று அனுமதி அளித்தல் ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிப்பவராய் சுவாமி ராமானுஜர் திகழ்வதற்கு அளவந்தாருடைய இந்த பயணம்தான் முக்கிய காரணமாய் அமைந்திருக்கின்றது ரங்கநாதனிடத்தில் விடை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டவர் நேராக காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்கிறார் புரீனாமபி சர்வாசாம் சிரேஷ்ட पुरीणामपि सर्वासां श्रेष्ठा पापहरीशुभाः नाम्ना काञ्चीति विख्याता पुरी पुण्यविवर्धनी அயோத்தியா மாயா மதுரா காஷி காஞ்சி அவந்தி துவாரகாவதி என்று சப்தை தேக்திதாயகா என்று முக்தி தரம் நகர் ஏழு என்று புராணங்களில் ஏழு நகரங்கள் மிக பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லவா அந்த முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி என்று காஞ்சிபுரத்திற்கு ஒரு பெருமை உண்டாயிற்றே மன்ன மகளாருக்கு அலங்காரம் அண்ண மதில் கட்சி என்று அந்த பூமித்தாயாருக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒட்டியானமாயிற்றே புரீணாம சர்வாசாம் சிரேஷ்டா பாபரீசு எல்லா திவிரேஷங்களை காட்டிலும் காஞ்சீவிரத்துக்கு ஒரு பெருமை உண்டாம் எத்து சத்தியௌவிரதம் நாம க்ஷேத்திரம் சர்வேஷு விசுத்தம் சத்யௌவிரதம் என்று பெயர் பெற்றது எல்லா க்ஷேத்தங்களை காட்டிலும் மகிமை வாய்ந்தது மேன்மை வாய்ந்தது வரத சர்வபூதானாம் அத்தியாபி பரிதிருஷ்டரே என்று இருபத்தி நான்கு படிகளுக்கு மேலே இருபத்தைந்தாவது தத்துவமான ஜீவன் உள்ளே செல்லும் பொழுது இருபத்தாறாவது தத்துவமான வரதன் அங்கே எழுந்தளி சேவை சாதிக்கிறாலே அந்த திவ்ய திருத்தலத்திற்கு ஆளவந்தார் திருவரங்கத்திலிருந்து விரைந்து புறப்பட்டு வந்து சேர்ந்தார் இனி ஆச்சாரியரும் சிஷ்யரும் சந்திக்கிறார்களா நாம் அந்த சந்திப்பை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் ஓர் அறிவிப்பு முதல் முறையாக செங்கல்பட்டில் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் பெருமாள் திருக்கோவிலில் ஜனவரி முப்பது முப்பத்தொன்று ஒன்று மூன்று தினங்களிலும் தினந்தோறும் மாலை ஆறரை மணிக்கு அடியேனுடைய உபன்யாச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன முப்பதாம் தேதியன்று ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் மகிமை என்னும் தலைப்பிலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று கருட பகவானின் பெருமை என்னும் தலைப்பிலும் மறுநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாணம் என்னும் தலைப்பில்